ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இப்போ நம்ம சேனலில் நான் பேச போகிற விஷயம் சூர்யா 40 படத்தை பற்றிய தற்போதைய தகவல் என்ன, சூர்யா 40 ஷூட்டிங்கோட நிலவரம் என்னங்க, இப்போ என்ன தான் போயிட்டுருக்கு, எந்த லெவலில் இருக்குது இப்போ இந்த படம் அப்படின்ற தகவலை வந்து ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து நம்ம கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இப்போ தற்போதைய தகவல் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நண்பர்களே. சூர்யா 40 பற்றிய ஏகப்பட்ட தகவல்களை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே நான் நிறைய பேசிட்டேன். அதனால இப்போ அதை குறைச்சிட்டு டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது சூர்யா 40 வந்து ஒரு வாரங்களுக்கு முன்னாடி ரொம்பவே பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. சூர்யா அவர்கள் கூட படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு நிறைய இடத்துல வந்து லொக்கேஷன் மாற்றி படம் பண்ணிட்டு இருந்தாங்க. காரணம் இந்த கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா லாக்டவுன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க இல்லைங்களா. கவர்மெண்ட்டு பல இடத்துல வந்து லாக்டவுன் பண்ணுறாங்க. இப்போது முழு லாக்டவுனே பண்ண போகிறாங்க, இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். பல மாவட்டங்கள்லேயும் வந்து இந்த லாக்டவுன் வந்து கண்டினியூ பண்ணுறனால ஷூட்டிங் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிற பல பேருக்கு கொரோனா தொற்று வரும் அப்படின்ற ஒரு பயத்தினாலோ ஒரு காரணத்தினால நம்ம நடிகர் சூர்யா அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா முற்றிலுமாக ஓரளவுக்கு கட்டுக்குள் வர வரைக்கும் நான் ஷூட்டிங்க்கு வரமாட்டேன் அப்படின்னு அதிரடியாக முடிவு பண்ணிட்டாருங்களாங்க. இந்த விஷயத்தை கேட்டு நம்ம பாண்டியராஜ் அவர்கள் மற்றும் கலாநிதி மாறன் ரெண்டு பேருமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கலாநிதி மாறன் அவர்கள் 4 படங்களை தயாரிச்சிட்டு இருக்காரு தமிழில். மற்றும் பாண்டியராஜ் அவர்கள் என்ன பிளான் பண்ணார்னா, எப்படியாவது இந்த இன்னும் 1-2 மாதங்களில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நம்ம ரிலீஸ் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணாராம் பாண்டியராஜ். ஆனால் நம்ம சூர்யா அவர்கள் எடுத்த அதிரடி முடிவினால இன்னும் இந்த படம் தாமதமாகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ சூர்யா தரப்புலேருந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இது வந்து என்னதான் நம்ம தளபதி மற்றும் விஜய் ரசிகர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு இருந்தாலும் இது வந்து நிரந்தரம் கிடையாது. இன்னும் 1-2 வாரங்களில் இது பத்தின கண்டிப்பான ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வந்த நம்ம சேனலை நான் கண்டிப்பாக போடுறேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.